யாராவது வந்துட போறாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. சும்மா வந்து என் வேலையை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, பன்னீர் பட்டர் மசாலா வேற தீஞ்சிரு போது சார். ஐயோ, நீ ஒண்ணு பண்ண வேணாம். ஒரு நிமிஷம் அண்ணி, மொத்த வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு படுக்க போனா தூங்கதான் தோணும். அதுக்கு மேல என்ன நடக்கும்? கரெக்டா சொன்ன மல்லிகா, இந்த ஐடியா எனக்கு தோணல பாரு. இனிமே டெய்லி நைட் அவதான் சமைக்கணும். நைட் மட்டும் இல்ல அண்ணி, நான் தான் அப்பவே சொன்னேனே, அடுத்த 2 மாசத்துக்கு 3 வேளையும் இந்த வீட்டுல அவதான் சமைக்க போறா. அவதான் துணி துவைக்க போறா, அவதான் மத்த எல்லா வேலையும் பண்ண போறா. அப்ப சம்பளம் வாங்காம வேலை செய்யறவன் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. புரடி கை காட்டு, கை காட்டு. சார், என்ன என்ன சார் பண்றீங்க? நீ எந்த வேலையும் செய்ய கூடாது, நடக்கறத மட்டும் வேடிக்கை பாக்கும். சரியா? ஆண்டி, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரலாம் வாங்க. ஏய், உட்காரடி, அவளுக்கு தான் வேலை கொடுத்துருக்கோம்ல, எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவளே கூப்பிடுவா. அவ கூப்பிடுறது இருக்கட்டும்மா, அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேணாமா? ஆண்டி, நீங்களும் வாங்க. வாங்க ஆண்டி. அடி பாவிகளா, நீங்க இங்க இருந்து எழுந்து உள்ள போன 2 நிமிஷத்துல கவின் கிச்சனுக்குள்ள போறத நான் பார்த்தேன். என் பொண்ண, என் மாப்பிள்ள எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் அவளே செஞ்சிருவான், எனக்கு தெரியாதா? சார், this is too much. பாத்திரம் கழுவுறது மட்டுமாவது நானே செய்யறேனே சார், நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் செய்யறீங்க? என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்ய கூடாதா? அவங்க தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒண்ணு வேலை வாங்குறாங்கன்னா நானும் அதை பார்த்துட்டு சரின்னு சும்மா இருந்தேன்னா அப்புறம் எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பார்த்து தொலைக்கிறதுக்கு என் பிள்ளையாவ எப்படி மாறி போயிட்டான்னு பாத்தீங்களா? வயிறு எரியுது மல்லிகா. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே ஆண்டி, ஏதாவது பண்ணுங்க. சத்தம் போடாத, நாம இங்க மறைஞ்சிருந்து கவனிக்கிறோம் தெரிஞ்சா அவன் கடுப்பாயிடுவான். சைலண்டா வாட்ச் பண்ணு, என்னெல்லாம் பண்றான்னு பாப்போம். ஓவர். சார்,
இப்பவாவது இந்த கட்டை கழட்டி விடுங்க சார். என்னால நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறத பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. ஏய், இதெல்லாம் ஒரு வேலையா? நீ இதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகாத வெண்பா. என்னடா இது, கரும கரும. இவனை எம்பிஏ படிக்க வச்சதுக்கு நான் தூக்கல தொங்கிருக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குடி. ஏ, உண்மையிலே கிரேட் ரி. என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? ஐயோ சார், ப்ளீஸ் சார், இந்த கட்ட கழட்டி விடுங்களே, நானும் டேஸ்ட் பார்க்கணும். ஐ, அதெல்லாம் முடியாது. நீ டேஸ்ட் பார்க்கறனா அப்படியே பாரு. சார், கைய கட்டி போட்டீங்க, இப்படி இங்கேயும் அங்கேயும் நகர முடியாம அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டீங்க. இப்படியே டேஸ்ட் பண்ணனா எப்படி சார் முடியும்? இங்க பார். தெரியுதா? இத டேஸ்ட் பாரு. இதுக்கு மேலயும் பக்கத்துல இருந்து பாக்கணுமா? வாங்க வந்து தொலைங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. என்ன நடந்துச்சு? நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறன்னு வேவை பாக்குறதுக்கு அவங்க மூணு பேரும் அங்க மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் வெண்பா, இந்த கண்ணம்மா அப்படிலாம் கோச்சிட்டு போற ஆள் கிடையாது. இவங்க பிளான் பண்ணி அவளை அமுச்சு வச்சுட்டு உன்னை சமைக்க வைக்க பார்த்திருக்காங்க. அப்பவே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னேன். நீ தான் நானே சமைக்கலன்னு சொல்லி உள்ள வந்த. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே மறக்க முடியாத மாதிரி ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் இப்படி எல்லாம். நிஜமாவா சார்? பின்ன சும்மா சொல்ற நினைச்சியா? வேணா போய் கேட்டு பாரு. அவங்க தூரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தாங்களே, அது எப்படி இருந்துச்சுன்னு. போங்க சார். சார் விடுங்க சார், விடுங்களேன் கவின் சார். Please, விடுங்க. முடியாது.